சங்கமமே இதயரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள் மழையில் மலர்ந்து நனையும் குறைகள் யாவும் இங்கு கரை நீடுமே மனநிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே குறைகள் யாவும் இங்கு கரை நீடுமே மனநிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனியனல் வேளையிலே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை ஆயரும் மறை வல்லுநருமான புனித பெரிய ஆல்பர்ட் அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. திரு அவை நடுவில் அவரது வாய் திறந்தார். ஆண்டவர் அவரை ஞானமும் அறிவு கூர்மையும் உள்ள ஆவியினால் நிரப்பினார். மாட்சியின் மேலாடையை அவருக்கு அணிவித்தார். அன்புள்ள கொண்டவர்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக்கு இறைவா, ஆயரான புனித ஆல்பர்ட் இவ்வுலக ஞானத்தையும் இறை நம்பிக்கையையும் இணைப்பதில் சிறந்து விளங்க செய்தீரே. அதனால் அவர் போதித்த படிப்பினைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் அறிவு வளர்ச்சி பெற்று உம்மை ஆழ்ந்து அறிந்து அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் புரிவீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. முதல் வாசகம். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-6 மற்றும் 14-22 முடிய. யோவான் என்னும் எனக்கு ஆண்டவர் கூறியது, சர்தையில் உள்ள திருச்சபையில் வானதூதருக்கு இவ்வாறு எழுது, கடவுளுடைய 7 ஆவிகளையும் 7 விண்மீன்களையும் கொண்டிருப்பவர் கூறுவது இதுவே, உன் செயல்களை நான் அறிவேன், நீ பெயர் அளவில்தான் உயிரோடு இருக்கின்றாய், உண்மையில் இறந்துவிட்டாய், எனவே விழிப்பாயிரு, எனவே விழிப்பாயிரு, உன்னில் எஞ்சியிருப்பதை உறுதிப்படுத்து, அது இறக்கும் தருவாயில் உள்ளது, என் கடவுள் திருமுன் உன் செயல்கள் நிறைவற்றவையாய் இருக்க கண்டேன், நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள், அவற்றை கடைபிடி, மனம் மாறு, நீ விழிப்பாயிரு, இல்லையே நான் திருடனைப் போல வருவேன், நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய். ஆயினும் தங்கள் ஆடைகளை கரைப்படுத்திக் கொள்ளாத சிலர் சர்தையில் உள்ளனர், அவர்கள் வெண்ணாடை அணிந்து என்னுடன் நடந்து வருவார்கள், அவர்கள் அதற்கு தகுதி பெற்றவர்களே. வெற்றி பெற்றோர் இவ்வாறு வெண்ணாடை அணிவிக்கப் பெறுவர். வாழ்வின் நூலிலிருந்து அவர்களின் பெயர்களை நீக்கிவிட மாட்டேன், மாறாக என் தந்தை முன்னிலையிலும் அவருடைய வானதூதர்கள் முன்னிலையிலும் அவர்களின் செயல்களை அறிக்கையிடுவேன். கேட்க செவிடியோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். இளவோதிகேவியாவில் உள்ள திருச்சபையில் வானதூதருக்கு இவ்வாறு எழுது, ஆமேன் எனப்படுபவரும் நம்பிக்கைக்குரிய உண்மையான சாட்சியும் கடவுளது படைப்பின் தொடக்கமுமானவர் கூறுவது இதுவே, உன் செயல்களை நான் அறிவேன், நீ குளிர்ச்சியாகவும் இல்லை சூடாகவும் இல்லை, குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இருந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும், இவ்வாறு நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாயிருப்பதால் என் வாயிலிருந்து உன்னை கக்கிடுவேன், எனக்கு செல்வம் உண்டு வளமை உண்டு ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்கிறாய், ஆனால் நீ இழிந்த இறங்கத்தக்க வறிய பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை, ஆகவே நீ செல்வம் பெறும் பொருட்டு புடம் போட்ட பொன்னையும் ஆடையின்றி வெட்கி நிற்கும் உன் நிலையை பிறர் காணாதபடி அணிந்து கொள்ள வெண்ணாடையையும், நீர் பார்வை பெறும் பொருட்டு உன் கண்களில் தடவிக்கொள்ள மருந்தையும் என்னிடமிருந்து விலக்கி வாங்கிக் கொள்ளுமாறு உனக்கு அறிவுரை வழங்குகின்றேன். நான் யார் மீது அன்பு செலுத்துகிறோனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகின்றேன், ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு. இதோ நான் கதவு அருவியில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள், நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். மாசற்றவராய் நடப்போரே இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர், தம் நாவினால் புறங்குறார், தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துறையார். பல்லவி. வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர், தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார், தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார், இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். பல்லவி. வெற்றி பெறுவோருக்கு அரியணையில் வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். Hallelujah, 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 Hallelujah.
அல்லேலூயா அல்லேலூயா. கடவுள் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கடுவாயாக அனுப்பினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிக்கோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு எனும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுபோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை, ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு விரைவாயிறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு சில நிமிடங்கள் செபிப்போமாக. அன்பு உறவுகளே, இந்த நாள் ஒரு மனமாற்றத்திற்கான நாளாக அமைந்திருக்கிறது. கடவுள் நம்மை மனமாற அழைக்கின்றார். நல்லவர்களாக திருந்தி வாழ வாய்ப்பு கொடுக்கிறார். என் அன்பு மகன், என் அன்பு மகள் எனக்குரியவளாக வாழ்வாரா? அன்போடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்வாரா? தவறான வழிகளை விட்டுவிட்டு, பாவ வழிகளை விட்டுவிட்டு மனம் திரும்பி வருவாரா என்று ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். இதோ இந்த புதிய நாளையும் கடவுள் நமக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே இந்த நாளுக்காக நன்றி. இயேசுவே நான் செய்கிற ஒவ்வொரு பணிகளுக்காக நன்றி. இயேசுவே நான் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்காக நன்றி என்று சொல்லி இந்த அற்புதமான நாளை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். கடவுள் நம்மோடு உடன் இருக்கிறார் என்றால் நாம் எந்த செயல்களை செய்தாலும் நிச்சயம் அதில் நமக்கு வெற்றி உண்டு. எந்த ஆபத்தோ எந்த தீங்கோ நமக்கு நேரிடாது. எந்த பகைமை உணர்வும் எந்த தீய எண்ணமும் நிச்சயம் நம்மை தீண்டாது. ஏனென்றால் நம்முடன் எப்பொழுதும் பரிசுத்தரான தூயவரான நம் ஆண்டவர் உடன் இருக்கிறார். மன உறுதியோடு, மன ஆற்றலோடு, மன தைரியத்தோடு நம் வாழ்வில் வருகிற சவால்களை எதிர்கொள்வோம். கடவுள் நமக்கு உறுதுணையாக இருந்து எல்லா விதமான நலன்களை ஆசீர்வாதங்களை நம் மீது பொழிவாராக. இந்த நாள் இனிய நாளாக அமைய கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க இணைந்து ஜெபிப்போம். இறை ஆசீரை பெறுவோம். ஆமென். நீ கற்றதையும்
கேட்டதையும் நினைவில் கொள், அவற்றை கடைபிடி, மனம் மாறு, நீ விழிப்பாயிரு, இல்லையேல் நான் திருடனைப் போல வருவேன், நான் எந்த நேரத்தில் உன்னிடம் வருவேன் என்பதை நீ அறியாய். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பு உள்ளங்களே, கடவுள் மீண்டும் மீண்டுமாய் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். நாம் மனம் மாறுவதற்கு, நாம் மனம் திருந்துவதற்கு, நல்லவர்களாக வாழ்வதற்கு, இரக்கமுள்ளவர்களாக நடந்து கொள்வதற்கு, இறைவனுடைய ஆசீரையும் அவருடைய அருளையும் பெற்று அவரின் சாட்சிகளாய் வாழ்வதற்கு மீண்டும் மீண்டுமாய் நமக்கு கடவுள் வாய்ப்பினை கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறோமா? கடவுள் நமக்கு கொடுக்கின்ற இந்த வாய்ப்பினை நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏற்று கடைபிடிக்க தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள். சின்ன வயசிலிருந்து நாம கேட்டிசம் படிக்கிறோம், ஆலயத்திற்கு வருகிறோம், ஞான உபதேசம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய பெற்றோர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள் கடவுளுடைய விசுவாசத்தை, ஒழுக்க நெறிகளை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் வளர 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 அவற்றையெல்லாம் நாம் மறந்து விடுறோம். பல நேரங்களில் அவற்றை நாம் பொருட்படுத்துவது கிடையாது. ஏன்? பல நேரங்களில் நாம் தவறு செய்யும்போது, பாவம் செய்யும்போது நம்முடைய மனசு உறுத்துறதே கிடையாது. அந்த பாவத்திலேயே உடன்று கொண்டிருக்கிற மனநிலை இன்றைக்கு அதிகமாகி கொண்டிருக்கிறது. எனவேதான் நீ கற்றதையும் கேட்டதையும் நினைவில் கொள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவற்றை கடைபிடி, மனம் மாறு, நீ விழிப்பாயிரு என்கிறார். விழிப்போடு இருக்கணும். விழிப்போடு இருந்தாதான் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, நமக்குள் என்ன மாற்றங்கள் நடக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். புது மனிதனாக நம்மால் வாழ முடியும். இன்றைக்கு நற்செய்தி அதற்கு மிகச்சிறந்த ஒரு சான்று, மிகச்சிறந்த ஒரு சான்று. சக்கேயுவினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார். சக்கேயு மனம் மாறுகின்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள அவன் ஆவல் காட்டுவதனால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்வில் இருந்து செயல்பட ஆரம்பிக்கிறார். எனவே அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. புது மனிதனாக அவன் மாறுகிறான். எப்பொழுது எல்லோரும் அவனை வெறுத்து ஒதுக்கினார்களோ, பாவி என்று முத்திரை குத்தினார்களோ, இந்த உலகம் அவனை நிராகரித்ததோ, அதே உலகம் அவனை ஏற்றுக்கொள்ளும் வண்ணம், அவனை புரிந்து கொள்ளும் வண்ணம், அவனை அன்பு செய்கின்ற அளவிற்கு இந்த உலகத்தை மாற்றக்கூடிய சக்தியாய் இறை சக்தி வெளிப்படுகிறது. அதற்கு காரணம் சக்கேயு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள வேண்டும் என்று அவன் தீர்மானித்ததுதான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடி நாம் எடுத்து வைக்கணும் அன்பிற்குரியவர்களே. அந்த ஒரு அடி தான் நம்முடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக மாறும். அப்படி இல்லைன்னா மாற்றம் இல்லை. சக்கேயு இந்த இடத்துல கூட்டமாக இருக்கிறதே, இயேசுவை பார்க்க முடியலையே அப்படி நாம் போயிட்டு இருந்தான்னா அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. அவன் புனித அவன் புதிய மனிதனாக மாறுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். எப்படியாவது இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான். இயேசுவை கண்டுகொண்டான். இயேசு அவனுடைய வீட்டில் தங்கினார். நம்முடைய வீட்டிலும் நம்முடைய உள்ளத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தங்க வேண்டும் என்றால் நாம் விருப்பப்பட வேண்டும். இயேசுவை நாம் மனமுவந்து வரவேற்க வேண்டும். ஆண்டவரே இயேசுவே வாரும் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் தெய்வீக திருப்பலியில் அவரை வரவேற்க வேண்டும். நற்கருணையின் வடிவில் ஆண்டவர் இயேசு வருகிறார். அந்த இயேசுவை வரவேற்க வேண்டும். அதற்கு நம்முடைய உள்ளத்தை நாம் தயார்படுத்த வேண்டும், பரிசுத்தமானதாய் வைத்துக் கொள்ள வேண்டும். மனம் மாறினால்தான் அன்பிற்குரியவர்களை அந்த இடத்தில் மாற்றம், மனம் மாறினால்தான் மாற்றம். அந்த மாற்றத்தை நமக்குள்ள நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய புனிதரான புனித பெரிய ஆல்பர்ட் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் நினைவு கூறும்போது சில விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கும் பாடமாக அது அமைகிறது. சின்ன வயசிலிருந்தே
கடவுள் மீது மிகுந்த பக்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக அன்னை மரியாளின் மீது இவருக்கு மிகுந்த பக்தி இருக்கிறது. கடவுள் மிகச்சிறந்த ஞானத்தை இவருக்கு கொடுக்கிறார். அறிவு புலமையும் கல்வியில் வல்லவராகவும் இவர் திகழ்ந்திருக்கிறார். பல நூல்களை எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நூல் ஒன்று அவரை மிகவும் புகழ்பெற்றவராக இந்த உலகிற்கு அடையாளம் காட்டுகிறது. அவருடைய மாணவராகத்தான் தாமஸ் அக்யூனாஸ் இருக்கிறார். புனித தாமஸ் அக்யூனாஸ் தான் இறையியலினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறவராயிருக்கிறார். அவர் எழுதிய அந்த நூல்களின் வழியாகத்தான் பல்வேறு இறையியல் தத்துவங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறை விசுவாசத்தில் நாம் எழுப்பப்படுவதற்கு மிகச்சிறந்த படைப்புகள் அவரிடமிருந்து தான் வெளிப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்டவருடைய ஆசிரியராக திகழ்ந்தவர் தான் புனித பெரிய ஆல்பர்ட் அவர்கள். புனித தாமஸ் அக்யூனாஸ் வகுப்பில் இருக்கும்போது அவரை எல்லாரும் கேலி கிண்டல் செய்வாங்களாம். ஊமமாடு ஊமமாடு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்பொழுது இந்த பெரிய ஆல்பர்ட் புனிதர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார், இந்த ஊமை மாடு பேசும் சத்தம் உலகமெங்கும் கேட்கும் என்று சொல்லுகிறார். இந்த ஊமை மாடு பேசுகிற சத்தம் உலகமெல்லாம் கேட்கும் என்று சொல்லி அவரை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தியதனால்தான் மிக அரிய நூல்களை, கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படை நாதமாக இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாச கோட்பாடுகளை தந்தவராக புனித தாமஸ் அக்யூனாஸ் திகழ்கின்றார். பல திருத்தந்தையர்களுக்கு சிறந்த ஆலோசகராக இவர் இருந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தப்பறை கொள்கைகள் எல்லாம் இருந்திருக்கிறது. அந்த தப்பறை கொள்கைகளை எல்லாம் சரியான விளக்கங்களின் வழியாக, புரிதல்களின் வழியாக விசுவாசத்தை உறுதியாக நிலைநாட்டிய புனிதராக இவர் திகழ்கிறார். சண்டை சச்சரவு வாக்குவாதம் பிரச்சனைகள் செய்கிறவர்களை எல்லாம் இவர் அணுகி சென்று அவர்களோடு சமரச உறவினை ஏற்படுத்தி திருச்சபைக்குள் அவர்களை ஒன்றாக இணைத்ததை, ஒற்றுமைப்படுத்தியதையும் பார்க்கிறோம். நீதியோடும் உண்மையோடும் நேர்மையோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுத்த மிகச்சிறந்த ஒரு புனிதராக இவர் திகழ்கிறார். இப்பேற்பட்ட புனிதரை இந்த நாளில் நம் தாயாம் திரு அவை நினைவு கூறுகிற வேளையில் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் திருச்சபையினுடைய ஒற்றுமைக்காக உழைக்க வேண்டும். திருச்சபையின் உறுப்பினர்களாக இருக்கிற நாமும் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் அன்போடும் நடந்து கொள்ள வேண்டும். இறை வார்த்தை சொல்லுகிறபடி விழிப்போடு இருந்து மனம் மாறி புது மனிதனாக வாழ்வதின் வழியாய் நாமே கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் இருக்கிறோம். நம்மை பார்க்கிற ஒவ்வொருவரும் இவன் கிறிஸ்தவன் இவள் கிறிஸ்தவள் என்று சொல்லுகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். வாழ்க்கை புனிதமடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நாளில் அடியெடுத்து வைப்போம், இறைஞ்சு ஜெபிப்போம். ஆமீன். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவழியில், படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவழியில், உன் நினைவு எல்லாம் பெயர் சொல்லும் என் வாழ்வினிலே ஒளி வீசும். படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவழியில், உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே, உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே, தந்தை தயவுடன் ஏற்றிடுவாய் தாழ்ந்து பணிந்து தருகின்றோ. படைத்ததெல்லாம் தர வந்தோ பரம்பொருளே உன் திருவழியில்.
அன்புள்ளும் கொண்ட சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித ஆல்பர்ட்டின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததா இருப்பதா? அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீரா? எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமது நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானகத்தூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர், உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாம். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இழப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினை
ஆக்கவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராகிய ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோளின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தவர், நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமீன்.
தீபதரிசனம் தேடும் மனந்தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும் இதை பாடாத நாள் இல்லையே இது தேடாத வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் இணைவா இறைவா இறைவா என் இதயம் இணைவா தேவ தரிசனம் தேடும் மனந்தினம் தேடும் வரவிலே ஜீவன் உருகிடும் வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே வசந்தம் என்றும் வசந்தம் இந்த வாழ்வு தன்னிலே வாழ தேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் மண்ணிலே ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உன்னை பாடாத நாள் இல்லையே உன்னை தேடாத நாள் இல்லையே இறைவா இறைவா என் இதயம் இறைவா 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 என் இதயம் இறைவா திருவிருந்துக்கு பின் ஜபம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும் கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும் ஆமேன் கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜபம் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமீன் கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரது சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார் ஆண்டவரே உயிருள்ள அப்பமாக்கிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக அதனால் புனித ஆல்பர்ட்டின் விழாவில் அவர்களும் அது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களா எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியான் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக நற்செய்தியின் தூதுவர்களாய் வாழ செஞ்சு வாழுவோம் வாழ்க்கை பழி தொடரட்டும் இறைவனுக்கு நன்றி பின்னும் செல்வி திரும்பி பார்க்க மாட்டேன்
திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வி, திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னா உலகமே பின்னா, சிலுவை முன்னா உலகமே பின்னா, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வி, திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரசனையாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அச்சஸ்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.